உலகெங்கும் பரந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். மக்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்வு நிறைவு அடைந்த பின்னர் மறுபிறப்பு என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி பலரிடையே நிலைத்திருக்கின்றது. இந்த வகையில் உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று நம்முடைய உயிர் பிரிந்த பின்னர் எமக்கு இன்னொரு மறுபிறப்பு வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற ஒரு கருத்து நமது முன்னோர்களினாலே நம்பப்பட்டு வந்தது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அத்தகைய ஒரு கருத்து தெளிவற்ற கருத்தாக இருப்பதன் காரணத்தினாலே அந்த மறுபிறப்பு பற்றிய சிந்தனை மக்களிடையே ஒரு வலுவற்ற ஒரு கருத்தாகவே இருக்கின்றது. வள்ளுவப் பெருந்தகை துறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த துறவி பெருங்கடலை நீந்துகின்றவர்கள் இறைவனுடைய அடியை சேர வேண்டுமாக இருந்தால் வழிபாடு செய்ய வேண்டும். துறவி பெருங்கடல் என்று அவர் குறிப்பிடுவதன் மூலம் நாம் ஒன்று உணர கிடக்கின்றது, இந்த துறவி என்பது பெருங்கடல் போன்றது. அதை தாண்டி செல்கின்ற பல நாட்களோ அல்லது பல மாதங்களோ அல்லது பல ஆண்டுகளோ ஒன்று கூட கணக்கிட முடியாத ஒரு நிலையிலே அந்த பிறவி பெருங்கடலை நாங்கள் தாண்டி அடுத்த பிறவிக்கு செல்லாமல் இறைவனுடைய திருவடிகளை செல்லக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் வள்ளுவரும் அன்றைக்கே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மறுபிறப்பு இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒரு கருத்துக்கு அப்பால் நாம் வாழுகின்ற இந்த மனித பிறப்பிலேயே நாம் வழிபாடு என்கின்ற ஒரு மருந்தை உட்கொண்டு வந்தால் நமக்கு எத்தகைய மனச்சஞ்சலங்களும் ஏற்படாது என்பதுதான் ஒரு உறுதியான நம்பிக்கையாக இன்றைக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே சம்பந்தர் பாடிய ஒரு பதிகம் திருநாவலூர் மயானம் என்கின்ற ஒரு திருத்தலம். இந்த பெயரே இந்த மயானத்தோடு இணைந்திருப்பதனாலே எங்களுடைய மனதிலே இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு பற்றி பேசுகின்ற ஒரு பதிகமாக இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றக்கூடும். ஆனால் இந்த மனித வாழ்க்கையினுடைய முழுமையான இலக்கு என்ன என்பதைத்தான் சம்பந்த பெருமான் அந்த திரு நாவலூர் மயானம் என்கின்ற அந்த பதிகத்திலே மிக அழகாக குறிப்பிட்டு செல்கின்றார். மறுபிறப்பு உண்டா இல்லையா என்று ஐயப்படுகின்றவர்களுக்கு அந்த ஐயத்தை தீர்க்கும் வழியை சம்பந்தர் இந்த திருத்தலத்திலே பாடிய பதிகத்திலே விளக்கமாக சொல்லியுள்ளார். அந்த வகையிலே அவருடைய ஒரு பாட்டு அதாவது ஒரு செய்யுள் அந்த திருத்தலத்திலே இருக்கின்ற இறைவன் பற்றிய குறிப்பை சொல்லுகின்ற போது இந்த மறுபிறப்பு என்பது பற்றிய கருத்தை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். பாலூரும் மலைப்பாம்பும் பனிமதியும் மொத்தமும் இது இறைவனுடைய திருக்கோலத்தை அவர் நம்முடைய கண் முன்னே காட்டுவதற்காக புனைந்து பாடிய ஒரு பாமாலை. மேலூரும் செஞ்சடையான் எண்ணூல் சேர் மார்பன் நாலூர் மயானத்து நம்பந்தன் அடி நினைந்து மாலூரும் சிந்தைபால் வந்துரா பிறப்பே. அப்போ எனவே நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த மறுபிறப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை சொல்லுவது போல இந்த முதலாவது பாடலிலே மறுபிறப்பு என்பது ஒன்று உண்டு, ஆனால் அந்த பிறப்பை நாம் அடையாமல் இருப்பதற்கு ஒரு வழியும் இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய மனத்திலே இருக்கின்ற குழப்பம் தீர்வதற்கு ஒரு வழியை அவர் காட்டுகின்றார். பாலூரும் மலைப்பாம்பு அதாவது இந்த பால் போன்ற மேனியிலே ஒரு பெரிய பாம்பு ஊர்ந்து கொண்டிருக்கிறது. பனி மதியமும் மத்தமும் அதோடு சேர்ந்திருக்கின்றன. கங்காதேவி என்கின்ற அந்த தன்மையான நீரூற்றும் மூன்றாம் பிற சந்திரனும் ஊமத்த மலரும் சூடி இருக்கின்ற அந்த காட்சி இறைவனுடைய திருக்கோலத்தை காட்டுகின்ற போது சம்பந்தருடைய மனத்திலே இந்த கோலத்தை காண்கின்றவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற குழப்பம் தீர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கின்ற அதனாலே இறைவனுடைய திருமுடி காட்சியை முதலிலே புனைந்து காட்டுகிறார். அடுத்து இந்த மேல் ஊரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர் மார்பன் எல்லாவும் திருக்கின்ற சிவந்த சடைய உடையவனுடைய
அந்த திருமுடியிலிருந்து பார்வையை கொஞ்சம் கீழே நாம் இறக்குகின்ற போது அவனுடைய மார்பிலே அணிந்திருக்கின்ற வெண்ணூல் மிக தெளிவாக தெரிகின்றது. ஏனென்றால் அவனுடைய திருமேனி பவளம் போன்ற சிவந்த மேனி. அந்த மேனியிலே இந்த வெண்மையான வெண்ணூல் நம்முடைய கண்ணை கவர்கின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. நாலூர் மயானத்து நாம் வந்தன் நன் அடி நினைந்து, நாலூர் மயானம் என்கின்ற திருக்கோவிலே உரைகின்ற இந்த நம்முடைய தலைவனுடைய திருவடிகளை நினைந்து மாலூரும் சிந்தையற்பால் மிக விருப்பத்தோடு அந்த திருவடிகளை எந்நேரமும் தங்களுடைய மனத்திலே நினைத்து கொண்டு வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இந்த மறுபிறப்பு வந்து சேராது. எனவே மறுபிறப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஏற்கனவே இந்த பிறப்பிலேயே மிக துன்பங்களையெல்லாம் அனுபவித்து இந்த பிறவி வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னும் பிறவி இருக்கின்றது என்று ஐயப்பட்டு கொண்டு எங்களை அறியாமலே மனக்குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கின்ற போது அத்தகைய ஒரு மறுபிறப்பை கூட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விலக்கி விடலாம் என்று சம்பந்தர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த நாவலூர் மயானத்திலே விட்டிருக்கின்ற இறைவனுடைய இந்த தோற்றத்தை நீங்கள் நினைந்து வழிபட்டால் மால் ஊரும் சிந்தியரன் சொல் மிக விருப்பத்தோடு, மால் என்றால் விருப்பம், அந்த இறைவன் மீது மிக விருப்பம் கொண்டு அவனுடைய திருவடிகளை நினைந்து வழிபாடு சொல்லி செய்கின்ற போது மறுபிறப்பு என்ற ஒரு பிறப்பு உங்களுக்கு இருக்காது என்று திடமாக அவர் கூறுகின்றார். அந்த வகையிலே பாடும் சிறப்போர்பால் பற்றாவாம் பாவமே. இந்த நான் பாடியிருக்கின்ற இந்த பதிகத்தை பாடுகின்றவர்களுக்கு பாவம் பற்றாது. ஏனென்றால் இந்த மறுபிறவி என்கின்ற ஒரு பிறவிக்கு நாங்கள் செல்லுவதற்கு காரணமே இந்த பிறவியிலே நாங்கள் செய்கின்ற பாவம் என்கின்ற ஒரு விளக்கமும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற பாவங்கள் தான் இன்னுமொரு பிறவி எடுத்து இந்த பாவங்களினாலே நாங்கள் செய்த தீய செயல்களிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை பெறலாம் என்கின்ற ஒரு விளக்கம் நம்மவரிடையே இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த பாவங்களை கூட இந்த பிறவியிலே நீக்குவதற்கு சம்பந்தர் ஒரு வழியை சொல்லுகின்றார். இந்த நாவலூர் மயானத்திலே எழுந்தருளியிருக்கின்ற இந்த இறைவனுடைய திருக்கோலத்தை உங்களுடைய மனத்திலே விருப்போடு நீங்கள் வழிபாடு செய்கின்ற போது உங்களுடைய பாவங்கள் உங்களை பற்றாது, விலகிவிடும் என்ற ஒரு குறிப்பை அவர் இங்கே வைத்திருக்கின்றார். நல்லார் தொழுதேத்தும் நாலூர் மயானத்தை சொல்லாதவரெல்லாம் செல்லாதா தொல்நறிக்கே. இந்த நல்லவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்கின்ற நாவலூர் மயானம். சம்பந்தர் இந்த திருத்தலத்துக்கு சென்றபோது அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்த அடியார்கள் கூட்டத்தை பார்க்கின்றார். அந்த அடியவர்களுடைய வழிபாட்டு நடைமுறைகளை உற்று நோக்கிய போது அவர்களுடைய நல்லவர்கள் என்று அவர்களை நாம் நினைக்கக்கூடிய ஒரு முறைமையைத்தான் அவர் அங்கே காண்கின்றார். ஒருவர் திருக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்ற போது அவருடைய தோற்றம் அந்த வழிபாட்டு எண்ணத்தோடு தான் அவர் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறார் என்பதை முதலிலே எங்களுக்கு தெளிவாக காட்டும். அதையடுத்து அவர் வழிபாடு செய்கின்ற அந்த முறைமை, இந்த நல்லவர் வழிபாடு செய்கின்ற முறைமையை பார்க்கின்ற போது நானும் நல்லவராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற எண்ணம் தோன்றும். அந்த வகையிலே தான் இந்த திருநாவலூர் மயானம் என்கின்ற திருக்கோவிலே வழிபாடு செய்கின்ற அடியவர்கள் எல்லாம் நல்லவர்களாக தோன்றுகிறார்கள். அந்த நல்லவர்கள் வழிபாடு செய்கின்ற போது தொழுது ஏற்றுகின்றார்கள் என்று சொல்லுகிறார். நீயே எங்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லுகின்ற வகையிலே தங்களுடைய இரு கரங்களையும் தலைமீது கூப்பி அவர்கள் வழிபாடு செய்கின்ற முறைமை இன்றைக்கு நாம் திருக்கோவில் வழிபாட்டிலே மிக அரிதாக காணுகின்ற ஒரு காட்சி தான் இது. வழிபாடு செய்ய வருகின்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே நெஞ்சிலே கரங்களை கூப்பி வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் தலைமீது கரங்களை குவித்து வழிபாடு செய்கின்ற அந்த முறைமை அருகியே காணப்படுகின்றது. அதை இங்கே மீள எமக்கு நினைவூட்டுவது போல சம்பந்தருடைய பதிகத்திலே அவர் இதை பதிவு செய்திருக்கின்றார். நல்லார் தொழுது ஏத்தும் நாவலூர் மயானம், நல்லவர்களாக இருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் நீயே எங்களுக்கு அடைக்கலம் என்று உணர்த்துவது போல தங்களுடைய இரு கரங்களையும் தலை மீது வைத்து வழிபடுகின்ற அந்த காட்சி, அவ்வாறு அந்த காட்சியை பார்க்கின்றவர்கள்
சொல்லாதவரெல்லாம் செல்லாதவர் சென்னறிக்கே. அந்த மயானத்திலே சென்று இந்த வழிபாடு செய்கின்றவர்களுடைய இந்த திருக்கூட்டத்தோடு இணைந்து கொண்டு நான் சொல்லுகின்ற இந்த பாடல்களையெல்லாம் சொல்லுவதற்காக செல்லாமல் இருப்பவர்கள் தொல்நெறியை அறியாதவர்கள். இங்கே சம்பந்தர் ஒரு சிறப்பான குறிப்பு எங்களுக்கு தந்திருக்கின்றார். வழிபாடு என்பது காலம் காலமாக நாம் அறியாத தொன்மை காலம். பழைய காலம் என்பது நாம் அறிந்த காலம். என்னுடைய சிறு வயதை நான் இப்போது பழைய காலம் என்று குறிப்பிடுவேன். ஆனால் நான் அறியாத காலத்தை தொன்மை காலம் என்று, அதாவது நான் அறியாத நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் அது தொன்மை காலம். அவர்கள் எங்களுக்கு கற்பித்த தொன்மை நெறிகள் பல இருக்கின்றன. அவர்கள் கற்பிக்கின்ற போது அந்த தொன்மை நெறிகளை தங்களுக்கு அடுத்த தலைமுறையினரிடம் மிக பொறுப்பாக கையளிப்பு செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு கையளிப்பு செய்த அந்த தொன்னெறிகளை அவர்கள் எங்களுக்கு கையளித்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு கையளித்து சென்ற போதும் நாம் அதை உணராமல், திருக்கோவில்களுக்கு சென்று வழிபடாமல், அந்த வழிபாட்டு நடைமுறைகளை பேணி மற்றவர்களிடம் கையளிக்காமல் இருப்பதனாலே தான் சம்பந்தர் இத்தகைய ஒரு குறிப்பை தன்னுடைய பாடலிலே விளக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது நல்லவர்கள் தொழுதேற்றுகின்ற இந்த நாவலூர் மயானத்து திருக்கோவிலை பற்றி சொல்லாதவரெல்லாம் செல்லாதார் தொன்னறிக்கு. இந்த பாடல்களை படிக்க வேண்டும், இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்காதவர்கள் எல்லாரும் தொன்மையான நெறிகளை எமக்கு தந்து செல்கின்ற அந்த வழிக்கு செல்லாதவர்கள் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த வழிபாடு என்கின்ற இந்த நன்னெறியிலிருந்து வலிவி நிற்பவர்களை மிக நாகரிகமாக சுட்டி காட்டுகிறார். காலம் காலமாக கையளிக்கப்பட்டு வந்த இந்த வழிபாட்டு நடைமுறைகளை நாங்களும் பேணி மற்றவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற நினைப்பு இன்றி திருக்கோவில்களுக்கு செல்லாமல் இருப்பவர்களை பற்றி சம்பந்தர் கூறுகின்ற ஒரு அரிய குறிப்பு இது. அதனாலே பிறவி துன்பத்தை பற்றி எண்ணி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இவ்வாறு தொன்மையான நெறிகளை கடைப்பிடிக்காமல் திருக்கோவில் வழிபாட்டை செய்யாமல் இருந்தால் அவர்கள் துன்பப்பட வேண்டித்தான் நேரிடும். எனவே ஞாலத்தார் சென்று ஏற்றும் நல்லூர் நாவலூர் மயானம், இந்த உலகத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே சென்று ஏற்றி வழிபாடு செய்கின்ற இந்த திருக்கோவிலிலே சூலத்தான் என்பான் சூலாவாம் தொல்வினி. அங்கே வீற்றிருக்கின்ற சூலத்தை தாங்கியவனை தங்களுடைய மனத்திலே தாங்கி இருப்பவர்கள் தொல்வினைகளை அடைய மாட்டார். அதாவது அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய முற்பிறவியிலே அவர்கள் செய்த வினைகள் எல்லாவற்றையும் அவர்களிலிருந்து விடுவித்து கொள்வதற்கு ஒரு வழியாக சம்பந்தரிதை குறிப்பிடுகின்றார். ஞாலம் முழுவதும் சென்று வழிபாடு செய்கின்ற திருக்கோவில், ஞாலம் என்றால் இந்த உலகம், இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அடியவர்களெல்லாம் சென்று தங்களுடைய பிறவி துன்பத்தை தீர்ப்பதற்காக வழிபாடு செய்கின்ற அந்த திருத்தலத்திற்கு அங்கே வீற்றிருக்கின்ற சூலப்படையை கையிலே தாங்கி இருக்கின்ற இறைவனை வழிபாடு செய்வதற்காக செல்லுகின்றவர்களுக்கு தொல்வினைகள் சூழ்ந்து நிற்க மாட்டார். இங்கே பழைய வினைகளை பற்றி குறிப்பிடும்போது சம்பந்தர் ஒரு குறிப்பை உட்கடையாக சொல்லுகின்றார். அதாவது சூழ்ந்து நிற்கின்ற தொல்வினைகள், நீங்கள் செய்கின்ற வினைகளெல்லாம் பின்னே நிற்க, நீங்கள் முன்னே செய்த வினைகளெல்லாம் உங்களை சூழ்ந்து நிற்கின்றன. எனவே நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லை. இருந்தாலும் இந்த திருநாவலூர் மயானம் என்கின்ற திருக்கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்கின்ற போது இந்த உலகமெல்லாம் வாழுகின்ற அடியவர்கள் அங்கே வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நீங்கள் வழிபாடு செய்கின்ற போது இந்த தொல்வினைகள், உங்களை சூழ்ந்திருக்கின்ற தொல்வினைகள் அகன்றுவிடும் என்று சொல்லுகின்றார். இது சம்பந்தர் ஒரு காட்டுகின்ற ஒரு வழிப்படுத்தல். பிறவி துன்பத்தை அனுபவித்து கொண்டு மரண பயத்தையே நினைந்து கொண்டு துன்பப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு மருந்து போல இதை சொல்லுகிறார். மனச்சஞ்சலத்தோடு இந்த பிறவியிலும் துன்பந்தான், இனியும் ஒரு பிறவி இருக்கப் போகிறது, அந்த பிறவியும் எப்படி இருக்குமோ தெரியாது என்று அல்லல் பட்டு கொண்டு, அதாவது துன்பம் இல்லாத போது அந்த துன்பம் வரப்போகிறது என்று நினைந்து வருந்துகின்ற ஒரு தன்மை. அந்த தன்மை மனித உடலுக்கு ஊறு உளைவிக்கின்றதாக, ஒரு நோயாளியாக மனிதனை மாற்றக்கூடிய ஒரு துன்பம்.
அதனாலே அத்தகைய துன்பங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியை மக்களுக்கு நாங்கள் சொல்லியாக வேண்டும். அதன் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே இந்த பிறவியிலே துன்பம் இவ்வளவு அனுபவிக்கின்றோம், இனிமேலும் அடுத்த பிறவியிலும் இப்படித்தான் துன்பம் அனுபவிக்கப் போகிறோம் என்று நாம் அறியாத, நாம் எடுக்காத பிறவியை நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. எனவே அந்த நிலையிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு அன்று அவர் பாடிய அந்த பதிகம் இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அதனாலே இந்த கோவிலை பற்றி ஒரு குறிப்பையும் இங்கே இணைத்து சொல்லுகின்றார். நிறையார் பொழில் புடைசூழ் நாவலூர் மயானம். நிறையார் பொழில் சூழ் நாவலூர், நிறை என்றால் தேன், தேன் ஆர் என்றால் மிகுதியாக இருக்கின்ற, தேன் மிகுதியாக இருக்கின்ற பொழில்கள் சூழ்ந்த நாவலூர் மயானம் என்கின்ற திருக்கோவில். சம்பந்தருடைய பாடல்கள் எல்லாவற்றிலும் திருக்கோவிலை சூழ இருக்கின்ற பொழில்களை பற்றிய குறிப்பு மிக விரிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். பொழில்கள் என்று சொன்னாலே நிறைய மலர்கள் பூத்து குலுங்குகின்ற இடம், அவ்வாறு பூத்து குலுங்குகின்ற இடத்திலே தேன் மிகுதியாக இருக்கிறது என்ற ஒரு குறிப்பை சொல்லுகின்ற போது நறுமணமுடைய மலர்களைத்தான் அந்த பொழில்களிலே நாம் காணலாம். எனவே அந்த பொழில்களை உருவாக்கியவர்கள் நறுமணமுடைய மலர்களைத்தான் அங்கே நிறைய பயிரிட்டிருக்கிறார். அவ்வாறு நறுமணமுள்ள மலர்கள் இருக்கவன் காரணமாகத்தான் எங்கோயெல்லாம் பறந்து திரிகின்ற தேனீக்கள் அந்த மணத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அங்கே வந்து தேனை கூடு கட்டி சேகரித்து வைக்கின்றோம். எனவே நரை ஆர் பொழில் தேன் கூடுகள் நிறைந்திருப்பதினாலே நிறைய தேன் சொரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பொழில் சூழ்ந்த அந்த நாவலூர் மயானத்திலே இறையார் என்று ஏத்துவார்க்கு எய்துமாம் இன்பமே, இறைவனே என்று சொல்லி ஏத்தி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இன்பந்தான் சேரும் என்று சொல்கிறார். இங்கே வினைகளை பற்றி பாவத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனித வாழ்க்கையிலே நாம் நினைத்து நாம் விரும்பி அடைய வேண்டும் என்று இருக்கின்ற அந்த இன்பத்தை பற்றி அவர் குறிப்பு சொல்கின்றார். இன்பமாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த தேன் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்த இந்த திருநாவலூர் மயானம் என்கின்ற திருத்தலத்திற்கு நீங்கள் ஒரு முறை வழிபாடு செய்ய வாருங்கள். அந்த பொழில்களை பார்க்கின்ற போது அந்த தேன்கூடுகளையெல்லாம் பார்க்கின்ற போது உங்களை அறியாமல் உங்களுடைய மனத்திலே ஒரு மாற்றம் வரும். மறுபிறப்பு பிறப்பு என்பதை நினைப்பதற்கு அந்த சூழலை விடுத்து இந்த பிறவியிலேயே இந்த தேனீக்கள் போல நாம் எம்முடைய பொருள் தேட்டத்திலே மிக கவனமாக இருந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுக்கு. அதனாலே தான் சொன்னார் இறையான் என்று ஏத்துவார்க்கு எய்துமாம் இன்பம். இந்த திருக்கோவிலிலே இருக்கின்ற இறைவனே என்று நான் வாழ்த்தி அவனை வணங்குகின்ற போது மனத்திலே ஒரு இன்பம் தோன்றும். இந்த இன்பம் என்பது தேனை குறிப்பிட்டு விட்டு அதன் பின்னர் இன்பம் சொல்லுகின்ற போது தேனை கண்டாலே ஒரு இனிமை உணர்வு வந்து சேரும். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதி குறிப்பிட்டார். அந்த செந்தமிழ் நாடு என்ற சொல்லை கேட்டவுடனேயே அந்த காதுக்குள்ளே ஒரு இன்ப ஒலி உங்களுக்கு கேட்கின்றது, அது தேன் போல இனிக்கின்றது மனத்தில். அதனாலே தான் வழிபாட்டை செய்கின்ற போது மனத்திலே ஒரு தெளிவு பிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களை நாங்கள் அனுபவித்தாலும் அந்த துன்பங்களெல்லாம் தீர்க்க வேண்டும் அல்லது தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்ற போது அந்த மனமாற்றம் எங்களுக்கு உள்ளே நடைபெறும். அந்த மனமாற்றத்தின் காரணமாக எங்களுடைய உடல் மாற்றம் பெறும். உடல் மாற்றம் பெற்றால் உடல் உறுப்புகள் எல்லாம் மிக மகிழ்ச்சியாக தொழிற்பட தொடங்கும். அவ்வாறு உடல் உறுப்பு தொழிற்பட மனத்திலே மகிழ்ச்சி பொங்கும். அதனாலே தான் பிறவி பற்றிய துன்பம் என்கின்ற அந்த நிலை முற்றாக எங்கிருந்து விடுபட வழிபாடு இன்பத்தை தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டும். அதனாலே தான் நன்னாதவரெல்லாம் நன்னாதார் நன்னறியே என்று அடுத்த பாடலே குறிப்பிடுகின்றார். நன்னுதல் என்று சொன்னால் திருக்கோவிலுக்கு அருகிலே சென்று நின்று வழிபாடு செய்கின்ற ஒரு தன்மை. கோவிலுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றிய உடனேயே சில வேளைகளில் வீட்டில் இருந்தபடியே நல்லூர் கந்தா அல்லது சன்னதி கந்தா என்று சொல்லி நாங்கள் மனத்திலே வழிபாடு செய்கின்ற ஒரு முறை இருக்கின்றது.
அந்த முறைக்கும் அப்பால் அந்த திருக்கோவிலுக்கு சென்று மிக அண்மையிலே அந்த இறைவனை கண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற போது அது ஒரு நல் நெறி எமக்கு இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இந்த நல் நெறியை எங்களுக்கு யார் சொல்லித்தந்தார்? எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தாம் கடைப்பிடித்த அந்த வழிபாட்டு நடைமுறைகளை ஒரு நல் நெறியாக எங்களிடம் கையளித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். காலம் காலமாக நீங்கள் இந்த நன்னெறியிலே சென்று கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ளலாம். எனவே நன்னாதவரெல்லாம் நன்னார் நன்னெறியே. அந்த திருக்கோவிலுக்கு சென்று அவனை அருகிலே இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று செல்கின்றவர்கள் அவர்கள் உண்மையிலேயே இந்த நன்னெறியை அடைவார்கள். ஆனால் அவ்வாறு செல்லாமல் இருப்பவர்கள் இந்த நன்னறிக்கு ஒருபோதும் செல்ல மாட்டார்கள். இங்கே ஒரு குறிப்பை இணைத்து கொள்ளலாம் போல எனக்கு தோன்றுகிறது. எங்கோ மிக தொலைவிலே இருக்கின்ற ஒரு திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யத்தான் வேண்டுமா என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எல்லாமே கிடைத்திருக்கிறது. நான் விரும்பிய பொருள், பண்டம், வீடு, வாசல், மனை, மக்கள் என்று எல்லாவற்றையும் நான் பெற்றிருக்கிறேன் என்கின்ற ஒரு இருமாப்போடு இருக்கின்ற போது மனித வாழ்க்கையிலே நாம் அடைகின்ற மகிழ்ச்சியான இந்த நிலைதான் எமக்கு நிரந்தரமானது என்று எண்ணி இருக்கின்ற வேளை தற்செயலாக திடீரென அவையாவும் மறைந்துவிடக்கூடும். ஆனால் இறை வழிபாடு என்கின்ற ஒரு நன்னறியிலே நாம் சென்று கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த மகிழ்ச்சி எங்களை விட்டு ஒருபோதும் அகன்று விடாது. ஏனென்றால் இந்த இறை வழிபாடு என்கின்ற அந்த நன்னறி எங்களை எப்போதும் நல்ல வழியிலே செலுத்தி கொண்டிருக்கும். இந்த வழிபாடு என்கின்ற இந்த முறைமையின் மூலமாக எம்மை நாம் எப்போதும் சீர்மைப்படுத்தி கொண்டிருப்போம். எம்முடைய அதாவது இருமாப்பான செயல்பாடுகளிலிருந்து நாம் விடுபட்டு செருக்கான வாழ்வியல் நடைமுறைகளை எம்மிலிருந்து விலக்கி தொண்டர்களாக நாம் வாழ்கின்ற, அடியவர்களாக நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாது. இதுதான் ஒரு நன்னறி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நன்னாதவர்கள் எல்லாம் இந்த நன்னறியை அடைய மாட்டார்கள் என்று அவர் அறிவுரை சொல்லுகின்றார். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் நம் முன்னோர்கள் காட்டிய இந்த வழிபாடு என்கின்ற நன்னறியை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். நாம் செல்ல வேண்டிய வழி இதுதான். நாம் நிறைவாக இறைவனுடைய திருவடிகளைத்தான் சென்று அடைய இருக்கின்றோம். மறுபிறப்பு என்பது எமக்கு இல்லை. இறைவனுடைய அடி திருவடி நிழலிலே நாம் உறைகின்ற அந்த பேறு பெறுவதற்காக இந்த நன்னறியை நாம் கடைப்பிடித்தால் அதுவே எம்மை அங்கு அழைத்து செல்லும் என்று சம்பந்தர் எமக்கு ஒரு மருந்து கொடுக்கின்றார். அந்த வகையிலே நண்பார் குணத்தோர்கள் நாலூர் மயானத்தை எண்பாவு சிந்தையார்க்கு ஏலாளரே நட்பாக நின்று இந்த நாவலூர் மயானத்தை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு, மனத்தினாலே வழிபாடு செய்கின்றவர்களுக்கு இடர் வராது. இந்த முதல் பாடலிலே அவனை அருகிலே நின்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன குறிப்பு எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருந்தும் அங்கே சென்று வழிபட தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களாக சொன்ன குறிப்பு. ஆனால் வாழ்க்கையிலே மிக ஏழ்மையான நிலையிலே இருக்கின்றவர்கள் விருப்பத்தோடு அந்த இடத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்றார். நீங்கள் உங்களுடைய மனத்திலே இருக்கின்ற இந்த வழிபாடு செய்வதற்கு அந்த திருக்கோவிலுக்கு செல்ல வேண்டும், செல்ல முடியவில்லை என்று நினைத்து வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் எண் பாவு சிந்தையார்க்கு, தங்களுடைய எண்ணம் முழுவதும் பாவுதலண்டா பரவுதல். அந்த நாவலூர் மயானத்திலே இருக்கின்ற இறைவனுடைய எண்ணத்தையே உங்களுடைய மனத்திலே நீங்கள் பரவி வைத்திருந்து ஏத்துவார்களுக்கு இடர் இருக்காது. அதாவது திடீரென்று வருகின்ற துன்பம் ஒருபோதும் உங்களுக்கு வராது. அப்போ ஏழ்மையில் இருக்கின்றவர்களுக்கு திடீரென்ற துன்பம் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால் இதுதான் வழி. எங்கோ மிக தொலைவிலே திருநாவலூர் மயானத்திலே வீற்றிருக்கின்ற இந்த இறைவனுடைய திருக்கோலத்தை, இந்த பதிகத்திலே நான் காட்டியிருக்கின்ற இந்த புனைந்திருக்கின்ற காட்சியை நீங்கள் உங்கள் மனத்திலே நினைந்து வழிபாடு செய்தால் இடர்கள் ஒருபோதும் உண்மை அணுகாது. இது உறுதியான ஒரு நம்பிக்கை என்று சம்பந்தர் ஒரு மனத்திற்கு மருந்து கொடுக்கின்ற வகையிலே, நான் ஏற்கனவே கூறுகின்றது போல, இந்த மனத்திலே ஒரு துக்கம் அல்லது துன்பம் அல்லது கவலை வந்துவிட்டால் அது மனத்தை மட்டும் பாதிக்காது, மனத்தோடு இணைந்திருக்கின்ற உடலையும் பாதிக்கும்.
அவ்வாறு உடலை மட்டும் பாதிக்காது உங்களை சூழ்ந்திருக்கின்றவர்களையும் இது தொற்றி கொள்ளும். அந்த வகையிலே அதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியாக இதை கூறுகின்றார். அதனாலே நத்தின் ஒலி ஓயாது ஒலிக்கும் இந்த நாவலூர் மயான திருக்கோவிலில் அத்தனடி நினைவார்க்கு அல்லல் அடையாவே. அதாவது எனக்கு துன்பம் வரப்போகுது வரப்போகுது அப்படி வரும் என்று நினைத்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் இதுதான் வழி. நீங்கள் மனத்தினாலே இந்த நாவலூர் மயானத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனுடைய திருவடிகளை நினைந்து வழிபாடு செய்கின்ற சம்பந்தருடைய பாடலிலே இந்த நினைந்து வழிபாடு செய்கின்ற அந்த முறைமை மிகவும் கூர்மையாக சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை. ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வழிபாட்டு நடைமுறைகளை முழுமையாக செய்ய முடியவில்லை என்று ஆதங்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள். திருக்கோவிலே சென்று முழுமையான பூசை நடைமுறைகளை கண்டு வழிபாடு செய்தால்தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியாக இதை சொல்லுகின்றார். அவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள். ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாத போது அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நினைந்து வழிபடுதல் என்கின்ற அந்த வழிபாட்டு நடைமுறை உங்களுக்கு வருகின்ற எல்லா துயர்கள் துன்பங்கள் அல்லல்கள் இடர்கள் இடுக்கண்கள் என்று சொல்லப்பட்ட அத்தனை கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக அது இருக்கின்றது. ஆனால் அதற்கு ஒரு வழி வேண்டும். நல் நெறியிலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த தொன்மையான நெறிகளிலே உங்களை ஒருமுகப்படுத்தி உங்கள் புலன்களையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி மனத்திலே மட்டும் அந்த காட்சியை வந்து வழிபாடு செய்வதற்காக இந்த பதிகத்திலே நான் அவருடைய கோலத்தை முதலிலே காட்டினேன். அதனாலே திருவடியிலிருந்து திருமுடி வரை அந்த கோலத்தை கண்டு வழிபாடு செய்வதற்கு இந்த பதிகத்தை நீங்கள் படித்தாலே போதும். உங்களுடைய மனக்கண்ணிலே அவருடைய கோலம் தெரியும். மனத்தாலே வழிபாடு செய்கின்ற ஒரு பெரிய பேறு உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே நண்பால் சிவாய நமவென நாவலூர் மயானத்தை இன்பாயிருந்தானை ஏத்துவார்க்கு இன்பமே. அந்த திருக்கோவிலை வீற்றிருக்கின்றவனை சிவாய நம என்று சொல்லி வழிபாடு செய்பவர்களுக்கு துன்பமில்லை இன்பந்தான் கிடைக்கும். இது சம்பந்தர் அடிக்கடி எமக்கு தருகின்ற இந்த மருந்து குளிகை. இந்த சிவாய நம என்கின்ற அந்த அருமருந்தான சொல்லை நீங்கள் கூறி மனத்துக்குள்ளே வழிபாடு செய்தால் உங்களுடைய துன்பங்கள் யாவும் தீரும் என்று உறுதியாக கூறுவது மட்டுமல்ல இன்பந்தான் உங்களை வந்து சூழும் என்று சொல்லி அவர் கூறுகின்ற போது அந்த இன்பப் பேரை பெறுவதற்கு மிக எளிமையாக நம சிவாய என்கின்ற அந்த மந்திர சொல்லை மட்டும் நாம் நாளாந்தம் சொல்லி மனத்திலே இந்த திருநாவலூர் மயானத்திலே இருக்கின்ற அந்த இறைவனுடைய கோலத்தை அந்த சூலத்தை தாங்கி இருக்கின்ற அந்த சிவனுடைய திருக்கோலத்தை கண்டு வழிபாடு செய்ய நாம் இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி இந்த பிறவியிலேயே இறைவனுடைய திருவடிகளை அடைகின்ற பேறு பெறுவோம். அந்த பேற்றை பெறுவதற்காக சம்பந்தர் கூறிய இந்த நன்னெறியிலே நாம் மற்றவர்களையும் நெறிப்படுத்துவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.